நரேந்திர மோடி அவர்கள் தலைமேல் தொங்கும் கத்திகள். ஜூன் 26 முடிவு செய்யப்படும் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தொடருமா தொடராதா. சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து கொடுக்கப்படும் ஆதரவுகள் என்ன? சபாநாயகர் யார் தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்விதான் பரபரப்பா இப்போ போய்கிட்டு இருக்கு. என்டிஏ தொடருமா தொடராதா, விரைவில் அதற்கு ஒரு எண்டு கார்டு போடப்படும் என்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுறதை பார்க்க முடிகிறது. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பின்பு மோடி அமித்ஷா வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற பேச்சு பாஜகவுக்குள்ள பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மை சென்னை நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ஜூன் 26 என்டிஏ கூட்டணி தொடருமா? நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவி ஏற்றிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு ஆர்ப்பாரங்களோடு கொண்டாடினார்களோ பாஜகக்காரர்கள், இந்த 3வது முறையாக பதவியேற்ற விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்தும் கொண்டாட்டங்கள் இல்லை, பாஜக தரப்பிலிருந்தும் கொண்டாட்டங்கள் இல்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் மோடி தலைமையிலான பாஜக வந்து பார்த்தீங்கன்னா 240 இடங்களுக்குள்ளாக சுருக்கப்பட்டிருக்கிறார்கள். மோடி எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்தாரோ, எங்கெல்லாம் மத வெறுப்பை பேசினாரோ, பிரிவினைவாதங்களை பேசினாரோ, அந்த இடங்களில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வியை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத டேட்டா பேசிஸ் வச்சு பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் கிட்டத்தட்ட 41 தொகுதிகளுக்கு மேலாக ராகுல் காந்தி அவருடைய பாத யாத்திரை மூலமாகவும் அவருடைய தீவிர பிரச்சாரங்கள் மூலமாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்துள்ளார் அப்படின்னே சொல்லலாம். வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர் மத்தியில் ராகுல் காந்தியினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சாரம் வெகுவாக போய் சேர்ந்திருக்கிறது. அதனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கே ஒரு அச்சுறுத்தல் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்ஸே உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வட மாநிலங்கள்லேருந்து வர தொடங்கியிருக்கிறது. இப்போ ஜூன் 26 சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடக்கிருக்கிறது. அந்த நோக்கி தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒன்று பண்ணி சபாநாயகரை தங்கள் சார்பான ஆட்களை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரந்தரேஸ்வரி அப்படிங்கிற என்டிஆர் அவர்களுடைய பொண்ணு ஆந்திர மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவருடைய மனைவியினுடைய சகோதரி. அவரை வந்து சபாநாயகர் பதவிக்கு நிறுத்துறதுக்கு பாஜக முயற்சி செய்வதாகவும் செய்திகள் வருது. அப்படி நிறுத்தினால் சந்திரபாபு நாயுடுக்கு செக் வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள நிறுத்துறதுக்கு இப்போ சந்திரபாபு நாயுடு ஒருவேளை எதிர்த்தரப்புலேருந்து வேற யாராவது நிப்பாட்டுறாரு, இல்லை அவங்களை எது நிப்பாட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா குடும்பத்திற்குள்ள ஒரு பிளவை உண்டு பண்ணி ஆந்திர மாநிலத்தில் தனது செல்வாக்கை பெருக்கிறதுக்கு பிஜேபி முயற்சிக்கும். எப்படி வந்து ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் கூடவே இருந்து அவங்களை கழுத்தறுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை ஆந்திராவிலையும் செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பார்வையும் செய்தியாளர்கள் சொல்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் அவர்கள் வந்து ஒரு முக்கிய எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறை அவர்கள் முழு பவரில் ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்க, இப்போ கூட்டணி கட்சியினுடைய தயவோட இப்போ சபாநாயகரும் அவர்கள் பக்கம் சென்று விட்டார்களானா எளிதாக குதிரை பேரம் பண்ணி தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் எளிதாக அவர்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள். கட்சியையும் கலைபரம் பண்ணிடுவாங்க. அப்புறம் கட்சியும் இருக்காது, ஆட்சியும் இருக்காது. உங்களை டம்மியாக உட்கார வச்சுருவாங்க, விசாரணை அமைப்புகளை வச்சு உங்கள் மேலே வழக்க போட்டு திரும்ப உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் ஒரு எச்சரிப்பையும் அசோக் கெலாட் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு புறம் சஞ்சய் ராவத், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர், அவர் வந்து ஒரு ஆதரவு கரத்தை சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் நீட்டியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் தரப்பு உங்களுக்கு ஆதரவு தரும், நீங்கள் வந்து உங்கள் கேண்டிடேட்டை நிப்பாட்டுறீங்க சபாநாயகர் பதவிக்குன்னா இந்தியா கூட்டணி சார்பில் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பொதுவான நபர் வந்து சபாநாயகராக வரணும், நாடாளுமன்றத்திலையும் ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவாதங்களே இல்லாமல் தாந்தோன்றித்தனமாக தனக்கு வந்ததெல்லாம் நான் தான் ராஜா அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் வந்து இத்தனை வருடங்கள் வந்து பல மசோதாக்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. பல முக்கியமான விஷயங்களை வந்து டைவர்ட் பண்ணி விவாதங்களை நடத்த விடாமல் எதிர்கட்சிகளை மதிக்காமல் இந்த பாஜக எம்பிக்கள் நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போது எதிர்கட்சிகள் 235 தொகுதிகளுக்கு மேலாக பெற்று
வலுவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சபாநாயகர் பதவி பாஜக தரப்புக்கு போச்சு அப்படின்னா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு நடந்துவாங்க, அதனால் அதை அலோவ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா கூட்டணி கட்சிகள் உறுதியாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் பதவி இழந்துடுறாரு, அவங்க கட்சி தரப்புலேருந்து இழந்துடுறாரு அப்படின்னா அவர்களுடைய எதிர்காலமும் காலி அப்படிங்கிறத தான் பார்க்க முடிகிறது. அப்படி ஒருவேளை சபாநாயகர் பதவியை பிஜேபி ரீட்டைன் பண்ணுதுன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் என்டிஏ கூட்டணியில் தொடருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கிறது. எப்படி போனாலும் மோடி அவர்களுடைய மூன்றாவது டேர்ம் அப்படிங்கிறது ஸ்மூத் செயலிங்காக போகாது. ஒரு மன்னர் போல நடந்து கொண்ட மோடி திரும்ப அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும். கூட்டணி கட்சிகளை வந்து எதிர்த்தோ அவர்களுக்கிட்ட கலந்து ஆலோசிக்காமலேயோ தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாத நிலைமைக்குத்தான் மோடி இப்போ தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து பெரிய அளவுக்கு ஆதரவு மோடிக்கு இல்லை, இன்னொரு பக்கம் பிஜேபி கட்சிக்குள்ளாகவே மோடி அமித்ஷா ஆகிய இருவருக்கு எதிராக பல்வேறு உட்கட்சி பூசல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை மோடி சமாளிக்க முடியுமா, கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை மோடியால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஆந்திர பிரதேசத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை இன்னும் நிறைவேற்றி தருவோம் அப்படிங்கிற எந்த ஒரு வாக்குறுதியையும் மோடி அவர்கள் தரப்பிட்டிருந்து கொடுக்கல. அதே மாதிரி பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எந்த உறுதியும் கொடுத்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் அக்னிவீர் திட்டம் ரத்து செய்யப்படணும், அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்கும் மோடி தரப்புலேருந்து எந்த பதிலும் வரலை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து அனுமதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அக்னிவீர் திட்டமாக இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், முற்றிலும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. ஸோ இப்போ அதை அனுமதிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் விடுமா? கூட்டணியை ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக நிதிஷ்குமாருடைய கோரிக்கையை ஏற்று சாதிவாரி கணக்கெடுக்க நடத்துறதுக்கு உத்தரவு உடனும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக பாஜகவை எதிர்க்கும், மோடியை எதிர்க்கும், மோடியை பதவியிலிருந்து இறக்குறதுக்கு அனைத்து விஷயங்களையும் ஆர்எஸ்எஸ் செய்யும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு சூழலில் வந்து மோடி வந்து சிக்கியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு இடையில உட்கட்சியில் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களால் காங்கிரஸ் எப்படி வீழ்ந்ததோ அதே மாதிரியான நிலைமைக்கு பாஜகவும் வந்து நிற்குது அப்படின்றத பார்க்கலாம். குமாரசாமி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் இப்போ இரும்பு மற்றும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸினுடைய மினிஸ்ட்ரியை பொறுப்பேற்றிருக்கிறாரு, கேபினெட் அந்தஸ்தில் பொறுப்பேற்றிருக்கிறாரு. ரெண்டே ரெண்டு எம்பிக்கள் தான் ஜெயிச்சாரு, அவங்களில் ஒருத்தவங்களுக்கு கேபினெட் அந்தஸ்து மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. 7 எம்பிக்களோடு வெற்றி பெற்ற ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷனுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த இதுவுமே பெரிய பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு. ஒரு பிரஃபுல் பட்டேல் வந்து பதவியை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு போர்க்குடி தூக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் நியாயமானது தான், ஆனால் பாஜக அதுக்கு செவி சாய்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. குமாரசாமி ஒரு முக்கியமான ஒரு கிளைமை வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி அளவிற்கான சப்சிடி மைக்ரான் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு, குஜராத்திலிருந்து இயங்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு வந்து சப்சிடி கொடுத்துருக்குறாங்க. வெறும் 5,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க, அதுக்கு 20,000 கோடியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் சிறு குறு தொழிலாளர்கள் வந்து பல லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்களே, அவர்களுக்கு உங்களால் சப்சிடி கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்கிறாரு. இதற்கு பின்னணியில் முறைகேடுகள் நடந்திருக்குதா, இல்லை அந்த நிறுவனத்திட்ட இருந்து இவர்கள் ஏதும் தேர்தல் ஆதாயத்திற்காக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி பெற்றார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளையும் இப்போ அரசியல் திறனாய்வாளர்கள் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ அவர் மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறது, மோடிக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் பூதாகரமாக தொடங்கி இருக்கிறது. குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அப்படின்னு அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவ அமைப்புகள், மாணவர்கள், பெற்றோர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக பேச தொடங்கியிருக்கிறாங்க. குஜராத்தினாலே ஃப்ராடு தானா அப்படிங்கிற அளவுக்கு குஜராத்தில் தான் அநேக முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு மக்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏக்நாத் ஷிண்டே ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குரிய ஒரு பெட் ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா, நீட் தேர்வை ரத்து செய்கிறது, ரத்து செய்யலை அப்படின்னா மக்களுக்குடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எதிர்கட்சி மற்றும் தோழமை கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்புக்கும் ஆளாவார் மோடி அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஒட்டு மொத்தத்தில் இவர் யாருடைய செவியை சாய்க்க போகிறாரு, ஏன்னா இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மக்கள் போராட்டமே நிச்சயமாக வெடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா பல உயிர்கள் இதில் போயிருக்கிறது,
பல மாணவர்களுடைய எதிர்காலம் இருக்கு. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல அரசு தேர்வுகளில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் முறைகேடுகள்னால எத்தனை லட்சம் இளைஞர்கள் அந்தந்த மாநிலங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத குறித்து ராகுல் காந்தி தொடர்ந்து அதை குறித்து வலியுறுத்திக்கிட்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் தொங்கக்கூடிய கத்திகள், ஒன்று ஒன்றா விழா ஆரம்பிக்கும். அவர் வந்து இந்த மூன்றாவது முறை பிரதமராக பதவியே ஏற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு மோடி வந்து தள்ளப்படுவார் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. 2004 to 2014 வரைக்கும், அதுவும் குறிப்பாக 2010 அப்புறம் கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்தினால பல்வேறு ஊழல் வழக்குகள் குறித்து விசாரணை அமைப்புகளை அமைச்சிச்சு காங்கிரஸ் கட்சி. அதன் அடிப்படையில் தனக்குத்தானே குழி தோண்டிக்கிச்சு காங்கிரஸ் கட்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தோழமை கட்சிகளுடைய வற்புறுத்ததுனால தான் JPC போன்ற இதெல்லாம் அமைச்சு 2G போன்ற வழக்குகளெல்லாம் விசாரிக்க தொடங்கினாங்க. அது மாதிரி மோடி மீதும் தோழமை கட்சிகளுடைய நிர்பந்தத்தினால பல்வேறு விஷயங்கள் நிர்பந்திக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தோழமை கட்சிகள் நிர்பந்திக்கலை அப்படின்னா அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் அந்தந்த மாநிலங்களில் அரசியல் செய்வாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவுக்குன்னு இருக்கக்கூடிய பிரைடை வந்து ஏக்நாத் ஷிண்டே போன்றவர்கள் பாஜக மோடி கிட்ட அடகு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அங்கே பேசக்கூடிய மிக முக்கியமான அரசியல். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே மோடி அமித்ஷா வந்து குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையுது அப்படின்னா மோடி பதவியில் நீடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேவேந்திர ஃபட்னவிஸோ இல்லை நிதின் கட்கரியோ பெரிய எதிர்ப்பு குரலை கிளப்புவாங்க. நிச்சயமாக பதவி மாற்றம்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்கள் ரொம்ப உறுதிப்பட சொல்கிறத பார்க்க முடிகிறது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம, பூணூல பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள். இப்ப என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பா வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.